ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். மார்கழி மாதம் இரண்டாம் திருநன்னாள். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நாம் ரெண்டு கண்ணால் பார்க்குறோம். ரெண்டு கண்ணால் பார்த்தாலும் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று தானே? கண் ரெண்டு தான், ஆனால் பார்வை நமக்கு எப்படி தெரியறது? பார்க்கக்கூடிய பொருள் என்ன? ஒன்று தான். அதுதான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். அப்போ தேசபக்தியோடு சேர்ந்து தான் நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையை புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து தேசம் வேறு ஆன்மீகம் வேறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கூடாது. இப்போ போன தொடரில் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்? லோகத்தில் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. இப்போ எல்லாரும் சுபிக்ஷமாக இருந்தால் நாமளும் அதில் சேர்ந்து பார்த்தானே. இப்போ நமக்கெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. நான் பலமுறை என்னுடைய உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன், கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிச்சா என்ன பண்ணுறோம்? அந்த அர்ச்சனை தட்டை கையில் கொடுத்துட்டு அவர் கேட்பார், அந்த கோவிலில் இருக்கக்கூடியதானே பூஜாரி கேட்பார், யார் பேருக்கு அர்ச்சனைன்னு. யார் பேருக்கு அர்ச்சனை? நம்ம பேரில் நாமாவளி இருக்கா? இப்போ எனக்குன்னு ஒரு 10 நாமாவளி நான் சொன்னால் அது நியாயமா? அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்குத்தான் உயர்ந்த நாமாவளி இருக்குது. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி தமிழ் படுத்தவன்டான் தமிழை யாரும். அழகாக ஆண்டாளே தமிழை எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு நமக்கு அழகாக காமிச்சிருக்கா. ஆண்டாள் பேரில் அபிமானம் இருந்ததுன்னா, ஆண்டாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா, இந்த தமிழ் எல்லாருக்கும் ருச்சிக்குமே, இந்த தமிழினுடைய அழகு தெரியுமே. அது தெரியாமல் சம்ஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் சம்ஸ்கிருதத்தை தமிழ் படுத்துகிறேன்னு தமிழை சேர்த்து படுத்தினா என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த அர்ச்சனை பண்ணுறோமோ இல்லையோ, அப்படி அர்ச்சனை பண்ணக்கூடிய காலத்தில் யார் பேருக்கு அர்ச்சனை? அவர் கேட்பார், யார் அந்த பூஜை பண்ணுறவர்? சுவாமி பேருக்கா? ஐயோயோ வாண்டா, என் பேருக்குன்னார். இந்த ஐயோயோ எவ்வளோ அழகாக வரும் தெரியுமோ இல்லையோ. சுவாமி யாருக்கு அர்ச்சனை? அவனுக்கு பண்ணணும். அடுத்தது என்னென்னா, அதில் அவள் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு ஆயுள் நன்னாக இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை, என் பழுத்தி, என் மாட்டு பொண்ணு, வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கணும். இப்போ சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி பார்த்துட்டோன்னா அப்போ எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாமே. அப்போ அதில் நம்முடைய ஆயுள், நம்முடைய ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்து தானே வரப்போகிறது. இந்த மார்கழி மாதம் விரதம் ஆண்டாள் நாச்சியார் எப்படி நடத்தினா தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த திருப்பாவை கதையை நாம் அந்த கான்செப்டை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ பெருமாள் கிருஷ்ணன் ஏன் பகவத்கீதை சொன்னான்? யோசிச்சு பாருங்கோ, அர்ஜுனன் ஒருவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னா, இப்போ சண்டை போட வைக்கிறதா பெருமாளுக்கு நோக்கம்? சண்டைக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தனை சண்டை போட வைக்கிறதா ஒரு பெரிய நோக்கம். இன்னொன்று, அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் ரெண்டாவது அத்தியாயத்தில் வரச்சேவே அது சரியாக போயிடுது. ரெண்டாவது அத்தியாயத்தில் அப்பா இதுதான் விஷயம், ஆத்மானது அழியாதது, தேகம்ன்றது அழியக்கூடியதுன்னா அர்ஜுனனுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே 16 அத்தியாயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன? ஸோ அது இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் போய் சேரணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு பின்னால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பகவத்கீதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். சங்கர பகவத் பாதர் சொல்கிறார், பகவத்கீதா கிஞ்சித் அதீதான்னு சொல்கிறார். துளியாவது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் அதனுடையதான விஷயத்தை, அதனுடையதான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணுன்றார். எதுக்காக பெரியவா நமக்கு சொல்லி வைக்கிறா? அவர் எல்டர்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். நாம தான் முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய பெரியவர்களை புறக்கணிச்சிட்டு தேவையில்லாத மண்ணாங்கட்டி திருப்புழுதிலாம் படிச்சுட்டு அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறது தான் நமக்கு வேறு வாக்கு. அதுக்கு மேலே வேறு யார் சொல்லணும்? அதுக்கு மேலே வேறு யார் வந்து நம்ம நம்முடையதான விஷயத்தை பேசணும்? நாம் கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் கிருஷ்ணாவதாரத்திற்கு பின் என்பதாகத்தானே கிமு கிபியை கொண்டாடணும். அதுதானே நமக்கு லட்சியம், அதுதானே நமக்கு பெருமை. அப்போ அந்த பகவத்கீதை சொன்னாலும் சரி, பகவத்கீதையான திருப்பாவை சொல்லப்பட்டதான அந்த காரணத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால், லோகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். ஒரு காலத்தில் திருவாய்ப்பாடியில் மழையே பெய்யலை. ஏன் அப்படின்னு கேட்டால், டூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ். இன்றைக்கி லோகத்தில் பல கஷ்டங்கள் உண்டாருது அப்படின்னு கேட்டால், தர்மத்திற்கு வாட்டம் உண்டாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருக்கு இதை நாம் சொல்கிறோம்? யார் தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாளோ, யார் தர்மத்தின் வழி நடக்கணும்னு ஆசைப்பட்றாளோ, யாருக்கு தர்ம சிந்தனை இருக்கோ அப்பேற்பட்டவாளுக்கு, அப்பா நீ பண்ணுற காரியம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தர்மத்தில் நமக்கு ருச்சி வரணும். இந்த சனாதன தர்மம்ன்றது அது எங்கேருந்து வந்தது? வைதிகமான மதம், வேதத்திலேருந்து வரக்கூடியது. திருப்பாவை என்னது? வேதமனைத்துக்கும் வித்து. இப்போ லிங்க் புரிகிறதா உங்களுக்கு? வேதத்திலேருந்து வரக்கூடியது வைதிக தர்மம், சனாதன தர்மம். திருப்பாவை என்னது? வேதமனைத்திற்கும் வித்து. அப்போ சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் வந்திருக்கிறதான திருப்பாவை. ஒரு காலத்தில் லோகத்தில் மழையே இல்லாமல் இருந்த பொழுது திருப்பாவை பாடினா ஆண்டாள் மழை பெஞ்சது. இன்றைக்கும் நாம் பிரத்யட்சமாக பார்க்குறோமே. நம்ம ஊரில் மழை பெய்யல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வறட்சி வந்தது. 2015 வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறம் வறட்சி வந்தது. உடனே அங்கங்கே கோவில்கள் எல்லாரும் என்ன பண்ணா? ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கிற வெள்ளம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். அந்த பாராயணம், அந்த ஒரு நோன்பு, அந்த ஒரு விரதம், அந்த விரதத்திற்கு பலன் ஏற்பட்டதா இல்லையா? நன்னா யோசிச்சு பாருங்கோ.
அப்போ நாம் இந்த உலகத்தினுடைய நன்மையை மனதில் கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதின் அடிப்படையில் அமைந்ததுதான் நம்முடைய நூல்கள், பெரியோர்களுடைய உபதேசங்கள். அதுக்குன்னு ஒரு சரியான சமயம் கிடச்சிருக்கு. இந்த மார்கழி மாதம் இஸ் செலஸ்டியல், அது ரொம்பவே நமக்கு புனிதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் நம்முடையதான புத்தியை நல்லா தீட்டிக்கணும். இதுதான் சமயம். ஆழ்வார் சொல்வார், இதுதான் வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். பாருங்கோ, ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இது திருப்பாவை மட்டும் நாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லாத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த தேசியத்தின், தெய்வீகத்தின் அடிப்படையான கருத்துக்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டு கண்களினால் ஒரே காட்சியை பார்ப்பது போலத்தான் நாம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு இந்த ஆன்மீகத்தில் வாழ வேண்டும்.